ஓம் ஞான முத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் வந்து விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து வீடு நீங்கள் எங்கே அமைச்சா சிறப்பாக இருக்கும், எங்கே அமைச்சா உங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டங்கள் இல்லாமல் நல்லா சிறப்பாக இருக்கலாம், எப்படி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீடு தான். வீடு இருக்கான்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க. சொந்த வீடாக இருந்தால் அதோடைய மதிப்பே தனி தான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் ஈஸியாக வளர கொடுத்து வாங்கிடலாம் போல இருக்குது. வீடு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அந்த விலவாசிகள் ஏறி போனாலும் வீடு அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியம். நம்ம வந்து குடியிருக்கிறதுக்கு வீடு கண்டிப்பாக அவசியம். அந்த வீடை வந்து நம்ம வந்து சில பேர் வந்து வீடு கட்டி உள்ளே குடியிருந்த உடனே ஏன்டா குடியிருப்பாங்க, குடியிருக்கணும்னு நினச்சி நினைக்கிற மாதிரி இருக்கும். சில வீடுகள் வந்து யோகமாக இருக்கும், அள்ளி கொடுத்துட்டே இருக்கும். அப்போ நம்ம அமைக்கிற அந்த சூழ்நிலை பொறுத்து அந்த கிரகங்கள் வந்து நம்ம சாதகமாக கொடுப்போம். நம்ம ஜாதகத்தில் வந்து வீடு நிலம் வந்து நம்ம வந்து எப்படி அமைக்கணும் அமைப்பு இருக்கோ அதை அப்படி அமைக்கும்போது கிரகங்கள் யோகமாக வேலை செய்யும். நம்ம மாற்றி அமைக்கும்போது என்ன ஆகுனா தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இது வந்து விருச்சிகராசி விருச்சிகரகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனங்கள் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சனி பகவானாலே அற பழசு, ஒரே பழசு 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 தான். சனி பகவானா பழசு. அப்போ பழைய லெவலில் நீங்கள் வீடு வாங்கும்போது தான் சிறப்பாக இருக்கும். விசிராசிக்காரங்க வீடெலாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீடு கட்டியிருப்பாங்க, ஆரம்பத்தில் அவங்க கட்டியிருப்பாங்க, கடலில் தான் கட்டியிருப்பாங்க, கடலில் தான் ஒரு கடலில் உருண்டு பிறகு கட்டியிருப்பாங்க. வீடு பார்த்தா பழைய வீடாக தான் இருக்கும், பழைய டிசைனில் இருக்கும். புது வீடு கட்டியிருப்பாங்க, பழைய டிசைனில் இருக்கும். அப்போ நீங்கள் வீடு கட்டுறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கட்டுறதுக்கு அந்த யோகத்தை உருவாக்கணும்னா நீங்கள் பழைய வீடு வாங்கி பழைய வீடாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாச்சுனா யாராவது கட்டி வச்சிருக்கிறாங்க அதை வாங்குறது, நீங்களே சொந்தமாக பூஜை போட்டு வீடு கட்டக்கூடாது. யாராவது கட்டி வச்சுருப்பாங்க அதை வாங்கி நீங்கள் இவ்வளோ குடியிருக்கும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் சிறப்பாக வாழ்க்கையை வந்து வெற்றிமையாக வெற்றி கிடைச்சி கொண்டே இருக்கும். இது விருச்சிக ராசி விஜயக்கு பிறந்த நம்மளுக்கு வந்து நார்மலான பலன். அதே சமயத்தில் வந்து உங்கள் ராசி லக்னத்திற்கு வந்து சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரு, எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அதுக்கு தகுந்தாற்போல் வீடு அமைச்சிங்கன்னா இன்னும் வாழ்க்கை பெற்றாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வீடு வந்து மகா யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருக்கும், வீடு அமையவே அமையாது. போடு கையில் 10 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் வச்சுட்டு கோடி லட்சம் வச்சுட்டு உருண்டுட்டே இருப்பாங்க. வீடு 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 தேடி இருப்பாங்க, வீடே கிடைக்காது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நாலாம் அதிபதி தான் உங்களுக்கு வந்து வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாத்தையும் கொடுக்குறது. அவர் தான் கொடுக்கணும். அவர் பகையாக இருந்தாலும் அவரே கொடுத்தாகணும், வேறு யாரும் கொடுக்க அமைப்பு கிடையாது. செவ்வாய் பகவானே உங்களுக்கு வந்து வீடு செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இருந்தாலுமே அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நாலாம் அதிபதி சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் வீடு கட்ட முடியாது. ஏன்னா அவர் தான் நாலாம் பாவத்துக்கு அதிபதி, அவர் தான் அந்த பாவத்துக்கு அவர் தான் அதிபதி. காரங்க இருக்கிறவங்க இருந்தாலும் அந்த பாவத்துக்கு அவர் தான் அதிபதி. அவங்களாம் வந்து கரெக்டான அமைப்பில் இருந்தாலும் வீடு கட்டிடலாம். கொஞ்சம் ராகுவோடு கேதுவோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாதகாதிபதி மாராதிபதியோடு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வீடு கட்டுறது வந்து குதிரை கொம்பு தான், கொட்டிக்காரன் போடணும். நாலாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் வந்து ஆறாம் அதிபதியோடய எட்டாம் அதிபதியோட 12ஆம் அதிபதியோடையோ ராகு கேது நட்சத்திர சாரத்திலேயோ ராகு கேதோடு சேர்ந்து இருந்தார் அப்படின்னாச்சுன்னா வீடுங்கிறது ஒரு காணல் நீராகவே இருக்கும். இவங்களுக்கு பொதுவாக 12 ராசிலையும் இருக்கும், இது இவங்களுக்கும் அப்படித்தான். அப்போது நம்ம எப்படி அமைச்சா அந்த கிரகங்களை நம்மளுக்கு சாதகமாக கொண்டு வரலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னாச்சுன்னா உடனே கையில் காசு இருக்குது அப்படிங்கிறக்காக ஒரு நம்மளே இன்ஜினியர் கூப்பிட்டு பிளான் போட்டு கொடுத்துருவோம் கட்டப்பா அப்படின்ட்டு கட்டுவாங்க. வீட்டில் வந்து குடியிருக்க முடியாது, ஏண்டா வந்தேன் இருக்கும், வந்த நாள்லேருந்து சூசைட் பண்ணிடலாமான்னு தோணும். அந்தளவுக்கு பணப்பிரச்சனை உருவாகி கொண்டே இருக்கும். காரணம் உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி சப்போர்ட் இல்லாமல் கட்டும்போது வீடு இப்படி தான் இருக்கும். அப்போது 4ஆம் அதிபதியை வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு கூப்பிடணும். எப்படி கூப்பிடலாம்? உங்கள் ராசி லக்னத்திற்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் உங்கள் ராசியில் வந்து ஒவ்வொரு கிரக சேர்க்கையோடு சேர்ந்துருப்பார்ல, அதுக்கு தகுந்தப்போ நம்ம வீடு அமைக்கிறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வர்றேன். 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து சூரிய பகவானோடு சேர்ந்துருக்கிறார் வைங்களாம். சூரியன் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசி 10ஆம் அதிபதி. அப்போது வீடு கட்டி உள்ளே வந்த உடனே 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து அடி வாங்கும். எப்படி அடி வாங்கும்? நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா முதல்ல வந்து நீட்டாக வந்து ஒரு இடத்த வாங்குவோம். இடத்த வாங்கி காலி இடத்த வாங்கி அதில் வந்து மேசனை வச்சு நம்மளே ரெடி பண்ணி கட்டிடுவோம், பூமி பூஜை போட்டு. அதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் எப்படி வீடு வாங்கினா அந்த தொழில் நல்லாயிருக்கும், உங்கள் வீடு நல்லாயிருக்கும், வீடு சிறப்பாக இருக்கும்னா முதல்ல நீங்கள் வந்து வீடு பார்க்குறது பழைய வீடாக பார்க்க வேண்டும். அதான் சிறப்பு. சூரியன் சனி சேர்ந்துட்டாங்க, சனி வந்து 4ஆம் அதிபதியோட 4ஆம் அதிபதியே வந்து உங்களுக்கு வந்து பழைய வீடை குறிக்கிற கிரகம் சூரியனோட சேர்ந்துட்டார். சூரியன் அப்படிங்கிறது வந்து பிரம்மாண்டமான வீடு வந்து ஒரு அரசியல் மாளிகை மாதிரி கட்டி கொடுப்பாரு. ஆனால் அந்த மாளிகை மாதிரி இருக்கிற வீடே வந்து பழைய வீடாக இருந்தால் சிறப்பு. அப்போ சிம்ம ராசியில் வந்து சனி பகவான் சேர்ந்து இருந்தாலும் சரி, சூரியனோடு சேர்ந்து இருந்தாலும் சரி, இந்த அன்பர்களுக்கு வந்து
வீடு அமைக்கிறதுக்கு முன்னால் முதல்ல பூர்வீகத்திலேருந்து ஒரு இடத்த விற்று காசு வெளியே கொண்டு வரணும், சரிங்களா? பூர்வீகத்திலேருந்து பத்தாம் இடத்து அந்த சூரியன் சனி சேரும்போது சூரியன் சூரியன் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறது பத்தாம் அதிபதி, கர்மாதிபதி. அப்போ காலதேவனுக்கு அஞ்சாம் அதிபதி. காலதேவனுக்கு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வீகத்தில் உள்ள சொத்து. கர்மம் அப்படிங்கிறது வந்து ஒரு சொத்தை விற்க வேண்டும், விற்று அந்த காசை கொண்டு வந்து நீங்கள் வேறு இடத்துல வந்து ஒரு பழைய வீடாக பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா அந்த வீடு சிறப்பாக இருக்கும், யோகமாக இருக்கும், பட்டை கிளப்பிட்டே இருக்கும், வாழ்க்கையில் வந்து சிறப்பான பலன் கொடுத்துக்கொண்டே இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த வீடை எங்கே அமைக்கணும்னு கேட்டிங்கன்னா நல்லா கணக்கு பண்ணி பார்த்துக்கிடுங்க. சூரியன் அப்படிங்கிற சூரியனோட சனி சேர்ந்துட்டார்ல, சூரியன் அப்படிங்கிறது வந்து அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் இருக்கிற பக்கத்தில் வந்து ஒரு நூலகம், ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ், ஒரு மணியார் ஆஃபீஸ், இது போன்ற அரசினர் அரசு அதிகாரிகள் அதிகமாக வந்துட்டு போகிற மாதிரி ஒரு இடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே தான் உங்களுக்கு இடம் அமையும். அங்கே தான் சிறப்பாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். வீடு வந்து அரசினர் மாளிகை மாதிரி சிறப்பாக இருக்கும். இது இப்படி அமைக்கும் போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து சனி பகவான் வந்து சந்திர பகவானோட சேர்ந்தார் வைங்களேன், நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். சந்திரன் வந்து காலதேவனுக்கு நாலாம் அதிபதி, இவர் சனி பகவான் உங்களுக்கு நாலாம் அதிபதி, ராசிக்கு நாலாம் அதிபதி, இரண்டு பேரும் சேர்ந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாழும் காலத்தில் கண்டிப்பாக வீடுகளும் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த வீடுகளை தான் நீங்கள் எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர்நிலை அருகில் இருக்கிற இடங்களை பார்த்து இப்போ இருக்க பழைய வீட கேட்டு வாங்கணும், அல்லது வாய்க்கால் ஓரமாக இருக்கிறவங்க வாங்கணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே ஒரு நீர்நிலை அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வீடு கட்டும் வீடு வாங்கும்போது தான் உங்களுக்கு சிறப்பு. வீடு கட்டும்போது இல்லை, வாங்கும்போது தான் சிறப்பு. அது போல் இருக்கிற இடங்களில் காலி நிலங்களை வாங்குவது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும், பொருளாதாரத்திலையும் சிறப்பாக இருக்கும், அட்டகாசமாக உங்களுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த வீடு கட்டி உள்ளே வரும்போது நீங்கள் தாயை கூட்டு வச்சு வீட்டில் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் சிறப்பு. அந்த வீடு வந்து பக்கத்தில் வந்து நீர்நிலை அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அடிக்கடி நீரோட்டம் இருக்கிற மாதிரி, வீடு கூலிங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பார்த்துக்கணும். சந்திரன் கூட சனி சேரும்போது, சரிங்களா? அடுத்து வந்து உங்கள் அந்த நாலாம் அதிபதினு சொல்கிறோம்ல, நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து செவ்வாயோட சேர்ந்துட்டார்னு வைங்களா, நீங்கள் எப்படி வீடு அமைக்கணும்னு கேட்டால் செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் அதிபதி, கடன் வாங்கி தான் வீடு வாங்கணும். விருச்சிகராசியில் விஷயங்கள் பிறந்த அவங்களுக்கு வந்து கடனோடு தான் இருக்கணும் வாழ்க்கையில். அப்போ கடன் வாங்கி தான் வீடே வாங்கணும். அந்த வீடு வாங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் சனி சேர்ந்துருக்குது, செவ்வாய் வந்து ஆறாம் அதிபதி. அப்போது நீங்கள் வாங்குகிற வீடு எங்கே இருக்குன்னு பாருங்கள், அங்கே கண்டிப்பாக ஒரு கிணறு இருந்தே தீரணும். கிணறு இருந்தால் தான் உங்கள் வீடு நிரந்தரமாக இருக்கும். கிணறு அல்லது போர் இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கும். அல்லது பெரிய பஞ்சாயத்து கிணறு, பெரிய கிணறு இருக்கும், அந்த கிணறு பக்கத்தில் உங்கள் வீடு இருக்கும். கிணத்தை ஒட்டி தான் உங்கள் வீடு இருக்கும், கிணத்துக்குள்ளே தான் வீடு இருக்கும். இதுதான் உண்மை, அது செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்கலாம், இல்லைப்பா நான் வீடு வாங்கி 10 வருஷம் ஆச்சு என் வீடு கிணறு இல்லை ஒன்றும் இல்லைம்பிங்க. அங்கே ஏற்கனவே உங்கள் வீடு கட்டினவங்க வந்து கிணத்தை மூடி தான் வீடு கட்டிப்பாங்க. இப்படி தான் வீடு அமைஞ்சிருக்கும், அப்படி தான் அமையும். இது உண்மை. அப்போது நீங்கள் வந்து எப்படி அமைக்கலாம்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா நீங்கள் வந்து எங்கள் வீடு நீங்கள் அமைச்சாலும் சரி அந்த இடங்களில் வந்து பக்கத்தில் வந்து போலீஸ்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. போலீஸ் வேலையில் சேர்ந்து இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க, அல்லது ஆர்மி இது போன்ற இடங்களில், ஆர்மி இரும்பு உருக்கு ஆலைகள், இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள், வெல்டிங் ஒர்க் ஷாப்புக்காரங்க பக்கத்தில் இருப்பாங்க, இது போன்ற ஆட்கள் தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அந்த வீடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அல்லது உங்களை சுற்றி இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் இருப்பாங்க, டாக்டர்ஸ் மெடிக்கல் டாக்டர் மெடிக்கல் இது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்கள் வீடு சுற்றி இருக்கிற மாதிரி நீங்கள் அமைக்கும் போது தான் சிறப்பாக இருக்கும். அது பக்கத்தில் போய் வீடு தேடுங்க, அங்கே தான் வீடு கிடைக்கும், அங்கே தான் வீடு சிறப்பாக இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து குரு பகவானோட வந்து சனி பகவான் சேர்ந்தார் அப்படின்னாச்சுன்னா இந்த அன்றோருக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மரம் வியாபாரி, மரக்கடைகள் இது போன்ற இருக்கிற இடங்களில் போய் வீடு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பெரிய ஆலமரம், அரச மரம், பெரிய பெரிய மரங்கள் இருக்கிற இடங்கள் பக்கத்தில் வீடு பாருங்கள், அதுதான் சிறப்பு. தோப்புகள் நிறைந்த இடமாக இருக்கணும். அந்த மாதிரி அதாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவில் பக்கத்தில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். எங்கே நீங்கள் வீடுக்கு வாங்கியிருந்தாலும் சரி பக்கத்தில் கோயிலே இல்லையப்பான்னு கேட்பீங்க, ஆனால் அங்கே கோவில் கண்டிப்பாக உருவாகும், இருக்கும் அளவு உருவாகும். அது போன்ற இடங்கள் தான் வீடு அமைக்கணும். ஆனால் உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் பழைய வீடாக வாங்குவதே சிறப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் வந்து புதன் பகவானோட சேர்ந்துருக்காருன்னு வைங்களேன், இங்கே தான் கணக்கு கரெக்டாக வரும். ஏன்னா புதன் 8ஆம் அதிபதி, புதன் சனி சேர்க்கை இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் உடனே கிடைக்காது. ஏன்னா 8ஆம் அதிபதி அதே சனி வந்து மாரகாதிபதியாக வருவான். அப்போ மாரகாதிபதியும் அவனே, 4ஆம் அதிபதியும் அவனே, 8ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கும்போது என்ன ஆகுனாச்சுன்னா நீங்கள் வந்து வீடு வாங்குறதுல வந்து குட்டிக்கரணம் போடணும். வீடு வந்து தேடி 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 அஞ்சுக்கிட்டே இருப்போம், என்னடா ஆகணும் வீடே அமையல அப்படின்ட்டு. இந்த அன்பர்கள் வந்து எப்படி வீடு அமைக்கணும்னு கேட்டிங்கன்னா வீடு வந்து நீங்கள் முதல்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் வச்சு பணம் வாங்கி கட்ட முடியாமல் ஏலத்துக்கு வரும் நிலையில் இருக்கிற வீடை போய் கேளுங்க, அதுதான் உங்களுக்கு சிறப்பு. அல்லது பக்கத்தில் ஆஸ்பத்திரி மருத்துவமனை சம்மந்தப்பட்ட இருக்கிற இடங்கள் பக்கத்தில் போய் பாருங்கள், அங்கே தான் வீடு அமையும்.
அதே சமயத்தில் வந்து பக்கத்தில் வந்து அட்வொகேட் இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது பக்கத்தில் பக்கத்தில் காலேஜ் ஸ்கூலு நூலகம் இது போன்ற இடங்கள், தபால் ஆஃபீஸு இது போன்ற இடங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் இடம் அமைச்சிங்கன்னா அங்கவும் சிறப்பாக இருக்கும். இப்படித்தான் வீடு அமையும். கடைசிக்கு பெருமாள் கோவிலாவது பக்கத்தில் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வீடு சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இடம் தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி இடங்களை தேடும் போது தான் வீடு கிடைக்கும், மற்ற இடங்களில் வீடு கிடைக்காது. ஆனால் வீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை மாதிரி இருக்கும், புதன் சனி சேர்ந்து பழைய அரண்மனை இருக்குல்ல அது மாதிரி இருக்கும். வீட்டில் வந்து மற்ற இடம் பெட்டு பெட்ரூம்லாம் சிறு சிறுசாக இருக்கும், ஹால் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலாக இருக்கும், அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி வீடு தான் உங்களுக்கு அமையும், அதான் சிறப்பு. சரி, புதுசாகவே கட்டினோம்ப்பா, என்னப்பா பண்ணுறது? மதுரை காம்பவுண்ட் சுவர் இருக்குல்ல, காம்பவுண்ட் சுவர்லாம் வந்து சிகப்பு நிற கட்டட பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல போலீஸ் ஸ்டேஷனில் சேர்க்கல செங்கல் தெரிகிற மாதிரி, அது மாதிரி அடிச்சு வைங்க. அல்லது இப்போ எங்கள் காம்பவுண்ட் சுவரை பூசாமல் விட்டுருங்க, அதுதான் உங்களுக்கு பரிகாரம். அப்படி தான் செஞ்சால் தான் அந்த வீட்டில் இருக்க முடியும், சரிங்களா? அப்போது நீங்கள் வந்து கடன் வாங்காமல் நீங்கள் வீடு கட்ட முடியாது, கடன் வாங்கியே தீர வேண்டும். கடனில் தான் கதை ஓடும், கடன் வாங்கினா தான் சிறப்பு. அந்த மாதிரி வீடு அமைச்சின்னா உங்களுக்கு வந்து மிக யோகத்தை, மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து சுக்கர பகவானோடு சனி பகவான் சேர்ந்துக்காராங்கன்னா இவங்களுக்கு வந்து வீடு வந்து பழைய வீடாக இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். பழைய வீடாக பார்த்து வாங்குவாங்க, அழகாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் இருக்கும், அது போல் இருக்க இடங்கள் அமைச்சிக்கலாம். கல்யாண மண்டபம், ஹோட்டல், ஹோட்டலில் வேலை செய்கிறாங்க பக்கத்தில் சுற்றி இருப்பாங்க, அல்லது ஹோட்டல் பக்கத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பேக்கரி, டிரைவர் சம்மந்தப்பட்டவங்க பக்கத்தில் இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து நீங்கள் வீடு வாங்கும்போதும் வாடகைக்கு தேடும்போதும் இது போன்ற இடங்களை போய் தேடுங்க, அதான் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது இனிப்பு, இனிப்பு சம்மந்தப்பட்ட இனிப்பு சம்மந்தப்பட்ட உணவுகள், டீ காஃபி இது விற்கிறாங்கல்ல, டீ கடை உணவுகள் இது போன்ற ஆட்கள் இடங்களில் போய் பாருங்கள். பேக்கரி பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டல், பெரிய மால், திருமண மண்டபம் இது போன்ற இருக்கிற இடங்களில் போய் நீங்கள் வீடு அமைச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் ஒரு அம்மன் கோவில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது மகாலட்சுமி கோவில் கோவிலாக இருந்தால் இன்னும் அட்டகாசமாக இருக்கும், உங்கள் லாபங்கள் சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு போனோன்னு லாபங்கள் லட்ச லட்சமாக புலங்க இருக்கணும்னு சூழ்நிலை உருவாகும். உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி சுக்கரன் சனி சேர்ந்த அன்புகளுக்கு பாருங்கள், உங்கள் வீட்டுக்கும் மகாலட்சுமிக்கும் கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்கும், தொடர்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து கண்டிப்பாக ஒரு தொடர்பு இருக்கும், இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துல வீடு குடியிருக்க முடியாது, அந்த மாதிரி அமையாது. அப்படி தான் உங்களுக்கு அமைஞ்சு வரும், இதுதான் உண்மை. சரி, ஆனால் வீடு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பழைய வீடாக இருக்கும், ஆனால் பிரம்மாண்டம் அழகாக இருக்கும், அது போல் நீங்கள் கெட்டிருக்கிற சூழ்நிலை உருவாகும், சரிங்களா? அடுத்து வந்து ராகு பகவானோட வந்து கேது, ராகு பகவானோட சனி பகவான் சேர்ந்துட்டார்னு வைங்களாம். நீங்கள் வந்து ஏற்கனவே சனி பகவான் ராகுவோடு சேர்ந்தாலே வீடு அமையாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து வீடு வாங்கணும்னு சொல்லி நீங்கள் மெயின் ரோடு ஓரமாக பார்க்கலாம், மெயின் ரோடு ஓரமாக பழைய வீடாக பார்ப்பது சிறப்பு. அடுத்து வந்து புத்து கோவில் இருக்கிற இடங்கள் பக்கத்தில் கட்டுறது, உங்கள் கோவில் பக்கத்தில் புத்து இருக்கும், அல்லது வந்து நீங்கள் என்ன மொழி பேசுகிறீங்களோ, நீங்கள் என்ன சமூகத்தை சேர்ந்திருக்கீங்களோ இதை விட்டுட்டு உங்கள் இனத்தோடு சேராமல் வேறு ஒரு சமூகத்தோடு சேர்ந்து அது போன்று இருக்கிற இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடு சிறப்பாக அமையும். அப்போது நம்ம வந்து ராகுவோட சனி சேர்ந்துட்டார், இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறாங்கல்ல, அவங்க வீட்டு பக்கத்தில் வீடு அமைகிறது, தர்கா பக்கத்தில் போய் வீடு அமைகிறது, அல்லது முஸ்லீம் சகோதரர் குடியிருக்கிற பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இது போன்ற இடங்களில் நீங்கள் தேடும்போது தான் வீடு அமையும். மற்றபடி நீங்கள் மற்ற இடங்களை பார்க்கும்போது சிறப்பாக இருக்காது. வீடு வந்து பிரம்மாண்டமாக பெருசாக இருக்கும், நல்லா இருக்கும், ஆனால் பழைய வீடாக இருக்கும், அதுதான் சிறப்பும் கூட. அப்படி தான் அமைக்க வேண்டும், அப்படி அமைச்சால் தான் வீடு அமையும். ஏன்னா ராகுவோடு சேரும்போது வீடு கிடைக்காது. இப்படி பெரிய இடத்துல தேடும்போது அங்கே உங்களுக்கு அமையும், உங்களுக்கான அமைப்பு அங்கே தான் இருக்குது, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவானோட வந்து சனி பகவான் சேர்ந்துட்டார், இவங்க தான் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். வீடு கட்டினாலும் பிரச்சனை, கட்டாட்டியும் பிரச்சனை, நாளை வீடுங்கிறதே பிரச்சனையாக இருக்கும். கெட்டணும்னு யோசனைனா பிரச்சனையாக இருக்கும், வாங்கணும் யோசனை தடையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ண அப்படின்னாச்சுன்னா நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் வாங்க போகிற வீடு ஒரு கணவன் அல்லது மனைவியை இழந்த ஒரு நண்பர்கிட்ட, அது போல் இருக்கிற ஆள்கிட்ட வாங்க வீடோ சொல்கிறாங்களா, இது மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்தால் வாங்கினா உங்களுக்கு யோகம். அதே சமயத்தில் வந்து வீடு வந்து பழைய வீடாக தான் இருக்கணும், அது தெளிவாக ஏற்கனவே சொல்லிட்டேன். சந்து பொந்துக்குள்ளே பாருங்கள், இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து மெயின் ரோடில் பார்க்கக்கூடாது, சந்து பொந்துக்குள்ளே பாருங்கள். பக்கத்தில் கண்டிப்பாக விநாயகர் கோவில் இருக்கும், அல்லது ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும், இது போல் அமைச்சிங்க. சரி, எதுவுமே இல்லை அப்பா அப்படின்னாச்சுன்னா முதல்ல ஒரு பொம்மேரி நாய் குட்டி பிடிச்சி வீட்டில் போடுங்க. முடி கேதுன்னா முடி தானே, முடி அதிகமாக இருக்கிற நாய், நாலாம்னங்கிறது நாய், நாலாம்னங்கிறது வண்டி கால்நடை குறிக்கிற ராசி, அதில் வந்து சனி பகவான் இருக்கார். அப்போ சனினாலே நாய், செவ்வாய் நாய் தான், சனி நாய் தான். அப்போ உங்கள் ராசியே வந்து பாருங்கள், செவ்வாய் நாலாம் அதிபதியும் சனி. அப்போ ஒரு நாய்க்குட்டி பொம்மையில் நாய்க்குள்ள வீட்டில் பிடிச்சி போட்டு அது போல் நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இன்னும் யோகமாக இருக்கும். அப்போது இந்த செவ்வாயோட
சாரி, கேது கூட சனி சேர்ந்த அன்பர்களுக்கு வந்து வீடு வந்து நீங்கள் கரெக்டாக சொல்கிறேன், காலி நிலமாக நீங்கள் வாங்கி நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னாச்சுன்னா பிரச்சனை அதிகமாக உருவாகும். சரி, ஒரு வீடு பழைய வீடு பார்த்துட்டோம், எனக்கு வந்து நல்லா இருக்குது, ஆனால் வந்து வீட்டில் வந்தால் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து வீட்டுக்கு வந்தவுடனே பாருங்கள், வீட்டில் இருக்கிற ஒரு சில இடங்களில் வந்து சனியை சம்மந்தப்பட்ட உடைச்சிருங்க. ஒரு சில இடங்களை உடச்சி விட்டு கொத்தி பூசி கொத்தி பூசி உடச்சி வீட்டை கொஞ்சளவு உடச்சி மறுபடியும் பூசுவது ஒரு பரிகாரமாக இருக்கும். அந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும், யோகமாக இருக்கும். சரி, அந்த நேரத்தில் வந்து பாருங்கள், சனியே சம்மந்தப்பட்டாச்சு, வீடு வாங்கியாச்சு, பக்கத்தில் ஒரு அரை செண்டு ஒரு செண்டு யாராக கொடுக்குன்னு சொல்லுவாங்க, அதையும் வாங்கி போட்டிருக்கேன். வீடு வந்து ஒரே வீடாக இருக்க வேண்டும், ரெண்டு பத்திரமாக இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் போடும்போதும் உங்களுக்கு வந்து இந்த வீடு அந்த வீட்டில் போய் உட்காரும்போது யோகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அந்த நாலாம் இடங்கிற அந்த சுகமும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா ஏண்டா வீட்டை கட்டணும், எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தோம், இதனால் வந்து நமக்கு என்ன லாபம் இருக்குது, வித்துடலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு மூளை குழப்பி பைத்தியம் பிடிக்க வச்சிடும் அந்த வீடு. அப்போது வீடு நிலம் அமைக்கிறது வந்து ஆண்டவன் வந்து எல்லாருக்குமே வீடுலாம் கொடுப்பான், ஆனால் நம்ம தான் கரெக்டாக தேடி பிடிச்சி வாங்கணும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னாச்சுன்னா, என் ஃப்ரெண்டு மெயின் ரோட்டில் உட்காந்துருக்கிறான், நான் மட்டும் சந்தூரில் எப்படி உட்கார்றது அப்படின்னு, நீங்கள் என் தம்பி யாரும் அங்கே உட்காந்துருக்கிறான், நான் இப்போ இங்கே உட்கார்றது அப்படி யோசிக்கக்கூடாது. உங்கள் கரகலாம் எப்படி இருக்குது, அந்த நாலாம் வந்து யாரோட சேர்ந்துருக்கிறான், எங்கே உட்காந்தா நமக்கு அந்த வீடு கிடைக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக நீங்கள் கேட்ச் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் வீடு தேடிங்க, அங்கே வீடு இருக்கும். வீடு எல்லாருக்கும், பூமியில் பிறந்த எல்லாருக்குமே வீடு நிலம் வாசல் உண்டு. நம்ம சரியாக தேடி போய் உட்காரதுனால வந்து நம்ம வந்து சும்மா சுற்றிட்டு இருக்கோம், அவ்வளோதான். கரெக்டாக நீங்கள் தேடி பிடிச்சி போய் அதில் உட்காந்திங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு யோகமாக இருக்கும். ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புக்கு மீறி நம்ம வந்து புதுசாக ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து இப்போ சுக்கரனும் வந்து கேதுவும் சனியும் சுக்கரம் சேர்ந்து உட்காந்துருக்கிறாங்க, நான் புது வீடு தான் கட்டுவேன்னு சொல்லி நீங்களே வந்து பூமி பூஜை போட்டு பாலக்கால் போட்டு நீங்கள் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியர் வச்சு நீங்கள் கட்டி உள்ளே வரும்போது என்னாகுன்னா, வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் படாத கஷ்டத்தை அப்படியே பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா அப்படி கட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் விதி. அப்போது நீங்கள் வந்து பழசை வாங்கி நீங்கள் பெரிய பெரிய பிரம்மாண்டமாக அமைச்சிங்க அப்படின்னாலும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அந்த வீட்டில் போகும்போது லட்சுமி கலாச்சாரமாக இருக்கும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் விருச்சிகம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து தெளிவாகவும் சொல்கிறேன், வீட்டை சுற்றி நீங்கள் கோட்டை மகிழ்ச்சியர் போட்டே ஆக வேண்டும். வீட்டை சுற்றி கோட்டை மகிழ்ச்சியர் போட்டு கண்டிப்பாக காமௌண்ட் கேட்டு வாசலில் வந்து கேட்டு போட்டே ஆகணும். நீங்கள் வந்து ஏன்னா விருச்சிகம் அப்படின்னாலே வந்து அங்கே இருக்கிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டை, கேட்டை அப்படிங்கிறது கோட்டை. நீங்கள் உங்கள் வீடு வந்து கோட்டையாக இருந்தால் சுற்றி கண்டிப்பாக மகிழ்ச்சியர் இருக்க வேண்டும். சரி, ஓலை குடிசை கட்டிட்டீங்கன்னா சுற்றியாவது ஓலை குடிசை அடைச்சிக்கிடுங்க காமௌண்ட் மாதிரி, அதுதான் உங்களுக்கு யோகம். ஓப்பனாக போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா அந்த வீட்டில் உங்களுக்கு இருக்க இருக்க செல்வ செழிப்பு இருக்கவே இருக்காது. அப்போது நீங்கள் வந்து அந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து எப்போவுமே ரொம்ப கவனம் எடுக்க வேண்டும், ரொம்ப கவனமாக எடுத்து எப்படி அமைச்சா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்து சரியாக செஞ்சு நீங்கள் அந்த வீட்டில் குடியிருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் இல்லாத நிலைமை கண்டிப்பாக உருவாகும். சரி, இதில் சனிக்கிறது சொன்னோம்ல, இது வந்து சுடுகாட்டுக்கு போகிற வழியிலையும் நீங்கள் வீடு தேடலாம், இடங்கள் அந்த மாதிரி இடங்கள்லையும் வீடு இருக்கும். ஆனால் அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து மூணாம் அதிபதியாக வருவதால், மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மாரகஸ்தானமாக வருவதால், நீங்கள் யார்கிட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது போட்டாலும் சரி, டாக்குமெண்ட் வாங்கும்போது பிழை திருத்தம் இல்லாமல் தெளிவாக பார்த்து நிதானமாக ஒரு நேரத்துக்கு 9 நேரம் அந்த டாக்குமெண்ட்டை வாசித்து பார்த்து உங்களோட அட்வொகேட்டை கொடுத்து லீகல் ஒப்பிலையும் பார்த்து சரியாக இருக்கா, பிழை இல்லாமல் இருக்கா, டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அதுதான் சிறப்பு. ஏன்னா மூணாம் இடம் உங்களுக்கு மாரகம், அவனே நாலாம் அதிபதியாக வர்றான். அப்போ வீட்டில் வந்து ஒரு மைய புள்ளி மாதிரி ஒரு வெள்ளிய வெள்ளை பேப்பரில் ஒரு புள்ளி வச்சா எப்படி கருப்புள்ளி வச்சா எப்படி அது மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு போயிடும். அப்போது கவனமாக பார்த்து நீங்கள் வாங்குவது சிறப்பு, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது போல் நீங்கள் வீடு நிலம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், அங்கேமே அமைச்சிங்க சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே நான் சொன்ன அமைப்பு வந்து நீங்கள் உங்களுக்கு சரியாக பொருந்தி வந்துச்சுனாலும் சரி வரலனாலும் சரி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து அதை அனுபவத்துக்கும் ஆய்வுக்கும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி, இது போல் ஜோதிட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோடய சேனலில் வந்து நிறைய போட்டிருக்கிறேன். சேனல் நேம் எனக்கு என்ன, ஸ்ரீ முத்தாராம அனுபவ ஜோதிடம். உள்ளே போய் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வித பரிகாரங்கள் அங்கே இருக்குது, பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாராமன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.